ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கரை வச்சு சிக்கன் 65 செய்கிற அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. இதை வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீல் மேக்கர் 65 செய்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். 65 செய்கிறதுக்கு நான் ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த சோயாவை வந்து நல்லா கழுவிடணும். ஒரு 2-3 தடவை நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சிடலாங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட வேண்டாங்க, சோயா வந்து சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிடணுங்க. தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு சோயா பிழிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க. அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இதில் வந்து காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறமா லெமன் வந்து நான் 1 பழம் எடுத்திருக்கேங்க, அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த பாதி பழத்தில் உள்ள சாரை மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாங்க, புளிக்கும். இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மாவெல்லாம் சேர்த்துக்கிடலாங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு, மாவு சேர்த்துக்கிறலாம். கடலை மாவு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறலாம். அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கிறேன். அப்புறமா கார்ன்ஃப்ளார் 1 டேபிள்ஸ்பூன். அவ்வளவு தாங்க, தேவையான மாவு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிரும். ஏற்கனவே சோயாவும் நல்லா ஊறியிருக்கிறதுனால தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதை 1-5 நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். 1-5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வெயிட் பண்ணலாங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க.
அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சோயா வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாங்க. போட்டோடனே திருப்பி விட வேண்டாம், ஒரு நிமிஷம் கழித்து பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பார்த்தீங்களா எப்படி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தீங்களா, நல்லா கரகர மொறுமொறுன்னு மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பொரிச்சம் பார்த்தீங்களா, இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மீல் மேக்கரையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளவு தாங்க, இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் எண்ணெயில் பொரிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளவு தாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல கரகர மொறு மொறுன்னு மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆரோக்கியம் சமையல், ஆரோக்கியமாக சமைக்கலாம், ஆசதீர சாப்பிட்லாம், அவ்வளவு தாங்க. இதை வந்து எல்லா சாதத்தோடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. முக்கியமாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம், எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.